குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. வி ஹவ் ஆல் கேதர்ட் இயர் திஸ் ஈவினிங் டு செலிப்ரேட் த 40th இயர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஜேவியர் பிரிட்டோஸ். ஜேவியர் பிரிட்டோஸ் சாரை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசுங்கன்னு சொன்னாங்க. ராமாயணத்தையோ கம்ப ராமாயணத்தையோ அல்லது மகாபாரதத்தையோ அல்லது குரானையோ அல்லது பைபிளையோ 2 நிமிஷத்தில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாக்க எப்படி முடியும்? அதே நிலையில தான் நான் இருக்கேன். எனக்கு அவர் 25 வருடங்களுக்கு மேலாக சிறந்த நண்பர். எதை பற்றி சொல்லுவது? ஒன்றே ஒன்று சொல்லலாம், முயற்சி திருவினையாக்கும் என்ற ஒரு சொல்லுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் திரு சேவியர் பிரிட்டோ அவர்கள். சில பேர் வந்து சொல்லுவாங்க, நீ நல்லாசிரியனா இரு அப்படின்னு சொல்லி. ஸோ நல்லாசிரியர் விருது வழங்குவாங்க, ரைட்டு. இவருக்கு எந்த விருது வழங்குறது? இவர் வந்து ஒரு சிறந்த மாணவர், அதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் பை ஹார்ட் ஒர்க் இன் எஜுகேஷன். அதுக்கு எடுத்துக்காட்டு சேவியர் பிரிட்டோ சார். சரி, சிறந்த மகன், ஒரு தாய் தந்தையரை பராமரிக்கிறதுல இவரை போற யாருமே பார்த்திருக்க முடியாது. சிறந்த மகன், சோ சிறந்த மகன் விருது கொடுக்கலாமா? முடியாது. ஒரு விருதுக்கு உகந்தவர் இல்ல. பற்பல விருதுகள், சிறந்த கணவர், சிறந்த தந்தை, சிறந்த சகோதரர். இவர் கூட பிறந்தவங்க எல்லாம் நான் நினைக்கிறது இவரால ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டுகிட்டு இருக்காங்க. எப்படி மனைவியும் மக்களும் பெருமைப்படுகிறார்களோ அதே போல் இந்த காலத்தில் கூட பிறந்தவர்கள் பெருமைப்பட வேண்டும் என்று அதற்காகவே வாழ்பவர். சரி, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆபீஸ்க்கு வந்தோம்னாக்கா, ஒரு கடைநிலை ஊழியலிருந்து ஒரு லாஸ்ட் கிரேட் சர்வெண்ட்ல இருந்து டாப் லெவல் சிஇஓ வரைக்கும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாழணும். தான் உயரும் போது தன்னை சார்ந்தவர்களும் உயர வேண்டும் என்று நினைக்கிற ஒரே மகத்துவம் பெற்றவர் நமது சேவியர் பிரிட்டோ அவர்கள். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நமக்கு ஒரு ப்ராஃபிட் வருது, நம்ம என்ஜாய் பண்றோம்னா இவர் மட்டும் பண்ண மாட்டாரு, அது கடைசி வரைக்கும் சென்று அடைய வேண்டும் என்று நினைப்பவர். அதனாலதான் இவரோட இதுவேதான் இவரோட சக்சஸோட மந்திரம்னு நீங்க சொல்லலாம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன், ஏன்னா ரொம்ப ஷார்ட்டா பேசணும்னு சொல்லியிருக்காங்க. வி கம் வித் நத்திங் அண்ட் வி கோ வித் நத்திங். இன் பிட்வீன், இஃப் யூ கேன் ஃபைண்ட் எ பிளேஸ் இன் சம்மன்ஸ் மைண்ட் ஆர் அ ஸ்மால் பிளேஸ் இன் சம்மன்ஸ் ஹார்ட், தட் மீன்ஸ் யூ ஹவ் லிவ்ட் யுவர் லைஃப் ப்ராப்பர்லி. அந்த விதத்தில் ஜேவியர் பிரிட்டோ சார் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு இறை மனிதர். அவர் வந்து ஒருவர் மனதிலோ ஒருவர் உள்ளத்திலோ இடம் பிடிக்கவில்லை, பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பேர்களின் இதயத்தில் இடம் பிடித்து இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமின்றி இதய மருத்துவர் என்ற முறையில் நான் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.